ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா தமிழின் நிறைய சிறப்புகளை பல வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று சொன்னது மார்க்ஸ் முல்லர். இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்கம்மா. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழியை எம்மொழியாலும் விஞ்ச முடியாது. உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்து காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயைந்ததாக இல்லை என்று சொன்னது பெஸ்டிவல். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மூன்று இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று சொன்னது ரை தேவஸ். இப்போது வழங்கும் எல்லா மொழிகளும் தமிழே மிக பழமையானது. இப்போது வழங்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் தமிழ்தான் மிக பழமையானதுன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார் அவர்கள். ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமா இந்த கடைசியா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்கிறாங்க. ஸோ மறக்காம இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய்.